அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தொட்டில் கட்டினா நமக்கு குழந்த கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் நாங்களும் வந்து ஐயோ சீதாவில் ரொம்ப முடியல. ஏற வழியில் வந்து நமக்கு 24 hours வந்து ஃப்ரீயாக வந்து கஞ்சி கொடுப்பாங்களாம். ஆமாம், சூப்பராக இருக்கு. சேலஞ்சிங்கான இடம்லாம் வந்துச்சு. போங்க போங்க பார்த்து. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாரும் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு பார்த்தா, நாங்கள் ரொம்ப நாளா போகணும்னு பிளான் பண்ணி இன்னைக்கு பர்வத மலைக்கு போக போறோம். பர்வத மலை ரொம்ப உயரமான மலை, அதுக்கப்புறம் அது போற வழியெல்லாம் ரொம்ப காடு மேடு கல்லு மூடா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வந்து நான் போனதில்லை. ட்ரெக்கிங்குமே நான் எங்கேயுமே போனதே கிடையாது, ஏன்னா என்னால நடக்க முடியாது, கால் வலி வந்துடும் அப்படிங்கறதுனால நான் போவே மாட்டேன். ஆனா இந்த முறை என் ஃப்ரெண்ட்ஸ் விவேக் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து போலான்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி நானும் ஒரு வழி உங்க கூட சேர்ந்து ஆர்வம் தாங்காம இப்ப பர்வத மலைக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல இருந்து ஒரு 3 kilometerலயே வந்து பர்வதமலைக்கு போற வழி வந்து இருக்கு, மாதிமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்குள்ள போய் தான் நாங்க வந்து பர்வதமலை ஏற போறோம். பெரும்பான்மையா நிறைய பேர் சென்னையில இருந்து வரவங்க இல்ல வெளியூர்ல இருந்து வரவங்க நிறைய பேர் வந்து இந்த வழியில தான் வந்து பர்வதமலையை ஏற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பர்வதமலையோட என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே வந்து டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. நீங்க எந்த வெஹிக்கல் எடுத்துட்டு வந்தாலும் இங்க விட்டுட்டு டோக்கன் போட்டுட்டு நீங்க வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் பாருங்க. வெளியில வந்து ஒரு கேட் வந்து போட்டிருக்காங்க. இங்க இருந்தா வந்து நம்ம யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். வெளியே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருந்துச்சு. சரி, நாங்கள் மலையேறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு வைப் செட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பட்டாலாம் போட்டு பக்திகரமாக வந்து நம்ம ஏறணும்பா அப்படின்னு சொல்லி வேண்டுதல்கள்லாம் முன்னிறுத்தி நாங்கள் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பர்வத மலை ஏறலாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், கண்டிப்பா இந்த மலை ஏறது நிறைய ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் அவ்வளோ கிடையாது. பட் ஆனா இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து மலை மேல ஏறி 4000 அடி மலைன்னு சொல்றாங்க, இவ்வளோ பெரிய மலையை ஏறி அப்படி என்ன சாமி தான் மேல எல்லாரும் பார்த்துட்டு வராங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா போற வழியில நான் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். கீழே இருந்து நம்ம ஒரு 1.5 hours நடக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கோவில்லாம் வந்து இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 24 hoursமே நமக்கு அன்னதானம் போடுறாங்களாம், காலையில மதியத்துல நைட்ல அப்படின்னு சொல்லிட்டு வர எல்லாருக்குமே வந்து டே ஃபுல்லா கொடுத்துட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு ரொம்பவே அது இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பர்வத மலை ஏற வழியில வந்து நமக்கு 24 hours வந்து ஃப்ரீயா வந்து கஞ்சி கொடுப்பாங்களாம். சூப்பரா இருக்கு. நிஜமாவே மிளகு கஞ்சி ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. அன்னதானம் போடுற இடத்துல வந்து நம்மள மாதிரி மலைக்கு வரவங்க டொனேட் பண்றதை வச்சுதான் அவங்க 24 hoursமே அன்னதானம் ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னாங்க. நாங்களுமே எங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை டொனேட் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் பர்வத மலை போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை டொனேட் பண்ணுங்க. அது யாராவது ஒருத்தரோட பசி ஆட்டுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம பர்வத மலை ஏற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இங்கே வந்து வந்திருக்கோம் நம்ம. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், அப்புறம் இவர் எல்லாரும் இருக்காங்க. இந்த பர்வத மலைக்கு வந்து எங்களுக்கு தெரிஞ்ச சின்ன வயசில் எனக்கு சொன்ன கதை ஒன்று சொல்கிறேன். இந்த சிவன் இருக்கார்ல, அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு காலை வந்து பர்வத மலையில் இங்கே தான் வச்சாராம். அது வந்து கால் வச்ச உடனே அவருக்கு வந்து இந்த மலை வந்து இடிஞ்சிச்சான், தாங்கலாம். அதனால தான் இன்னொரு கால தூக்கி கொண்டு போய் திருவண்ணாமலையில வச்சிட்டாராம். அதனால அந்த மலை ஸ்ட்ராங்கா இருக்கவே வந்து அங்கேயே வந்து சிவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஆமா சூப்பரா இருக்கு. ஆனா எவ்வளவு சூப்பரா நல்லா ஜாலியா இருக்குங்க. கண்டிப்பா நார்மல் டேஸ்ல வந்தா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா வந்து பௌர்ணமி எல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜாலியா, ஆமா நல்லா இருக்கு. ரோடு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பௌர்ணமி வந்தால் மட்டும்தான் இல்லை, இங்கே நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயின்னு தான் இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரவங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் மூச்சு வாங்குதா, எவ்வளோ எவ்வளோ குத்து வாங்குதா. இங்கே பாருங்க, இதில் ஒரு தப்பான விஷயம் பாருங்க, அந்த அதுல என்னது அதெல்லாம் கொண்டு வந்து போட்டு குப்பையாக்கி வச்சிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் 25% வந்து ஏறி இருக்கோம். ஐயோ அவ்வளவுதானா? ஆமா, அதுக்குள்ளே பார்த்தா டயர்டா உட்காந்துட்டாங்க. இந்த ஒரு நாள்லயே நான் ஒரு 50 கிலோ குறைஞ்சிரும் போல இருக்கு. ஆமா, இன்னும் குறை தூரத்தை இல்ல, குறை தூரம் இல்ல. போறதுக்குள்ள வந்து யார் யாரு என்ன போறாங்கன்னு தெரியல. ஒருவேளை வந்து கீழ இருந்து ஆள் வச்சுதான் தூக்கி போகணுமா என்னன்னு தெரியல, பாப்போம். கீழ இருந்து ஆள் வச்சு தூக்கி போகணும் மேல இருந்து இல்ல. ஆமா, இந்த வெங்காய பேச்சு ஒன்னும் குறைச்சல இல்ல. இல்ல, கீழ இருந்து ஆள் வர வச்சு அவர் தூக்கி போறது. இப்ப பாருங்க எவ்வளவு ஹைட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங் வந்து இதுதான், நெட்டான ஒரு படிக்கட்டு. இங்கே வந்து நாக்கு தள்ளுது. இன்னும் அந்த கடப்பாறை படி, அந்த கடப்பாறை படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அங்கெல்லாம் போனா என்ன ஆகும்? வாங்க வாங்க பாப்போம். நீங்க வந்து தண்ணி எத்தனை வரலாம்னு பரவாயில்ல. இங்க வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டல. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான இதெல்லாம் இருக்கு. எனர்ஜி ட்ரிங்க், அந்த டாடா குளுக்கோவா? ஆமா, டாடா குளுக்கோ பிளஸ் தண்ணி, அப்புறமேட்டுக்கு ஜூஸ் எல்லாம் இருக்கு. பேசிக்கான ஒரு விஷயம்லாம். ஆமா, அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால உங்களுக்கு எது வேணாமா? ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, நம்ம அங்க அந்த உச்சிக்கு தான் நம்ம போனோம். இப்போதான் இங்க இருக்கோம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தான் தெரியுது. இதோ இந்த மலை ஏட்டா அதுக்கப்புறம் ஈஸி தான். சரி வாங்க போவோம். அப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாய் வந்து பாதி மலையில வந்து குட்டி, மூணு குட்டி போட்டு இங்கேயே இருக்குதுங்க. பாவமா இருக்குது. முறுமுறு இது வந்து படிக்கட்டு வந்து இதோட முடியுது போல. இதுக்கப்புறம் வெறும் கல்லு தான் இருக்கு. நார்மலான ஒரு மலை வழி மாதிரி தான் இருக்கு. அதனால இங்க ஒரு சாமி கும்பிட்டு இருக்கிற கொஞ்ச தூரமும் துணை நிற்கணும்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு இருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, கல்லு முள்ளு பாறை எல்லாம் போல. இதுக்கப்புறம் தான் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு போகுது நமக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், வயசானவங்களாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே பாருங்க, ஆமாம் இதெல்லாம் ஏறணும் பாருங்க. இதில் லைட்டாக மழைலாம் பேஞ்சு வழுக்குச்சுன்னா போயிட்டு மண்டை உடஞ்சிரும் போல். இதெல்லாம் வந்து கடை வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. கிரிவலம் பௌர்ணமி அப்போ வந்து நிறைய கூட்டம் வரும், அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வியூ பாயிண்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு. பட் வியூ பாயிண்ட் கேட்டிய அங்க தாண்டி ஊர் தெரியுது. இங்க வந்து பாக்கறா தோ. ஆமா, அதெல்லாம் மேலே போனதும் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் நல்லாவே தான் இருக்கு. கொஞ்சம் கல்லு கல்லா இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வரதை விட இங்க கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குது நமக்கு. ஆனா இங்க பாருங்களேன் இது எப்படியோ மழை மழைன்னு இருக்கு. அப்படியே நைஸா ஜஸ்ட்டு மழைலாம் ஒரு தூரல் போட்டு கொஞ்சம் ஈரமாச்சுன்னா வழுக்கி விட்டுரும். அதெல்லாம் கேட்க வேண்டிய வேண்டியதுதான். நீ பாடுறப்பா
ஆளுக்கு ஒரு கோல வச்சு நடைறீங்க அவையார் மாதிரி. என்ன முடியலையா? அதான் அவ்வளவு முடி இருக்க தலையில. என்ன மூக்கு புடப்பா இருந்தா அந்த நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மேலும் டயர்ட் ஆயிடுச்சா? என்ன டயர்ட் ஆயிடுச்சா? அடிக்குது சூப்பரா இருக்கு. பாருங்க இந்த வழிதான் இருந்தா காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா இதில் தான் நீங்கள் ஏறி போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. ஆமாம், நம்ம கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் வந்து படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மலை தான். இங்கே பாருங்களா, கால் வச்சு ஏறி ஏறி எப்படி நைஸாக இருக்குது. இங்கே பாருங்க மேலே நம்ம கை வரவங்களாம் வந்து கை இதில் பிடிச்சி பிடிச்சி ஏறி ஏறி இவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். தேஞ்சு போச்சு ஏறு. பாருங்க இப்பவே ரொம்ப நெட்டா இருக்கு. ஏறுங்க ஏறுங்க. சீரியஸாகவே பர்வதமலை ஏறுறது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. 4600 அடி மொத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் மலை ஏறுறது மட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரம் வந்து நாங்கள் ஏறணும். அதுவும் நமக்கு சாதாரணமான பாதை மாதிரி இருக்காது. கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் இருக்குது, அது முடிஞ்ச அப்புறம் அந்த மாதிரி பாறைங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்பவே டேப்பராக இருக்குது பாதை எல்லாமே. நமக்கு நடக்கிற மாதிரி இருக்க மாட்டேங்குது. நம்ம ஏதோ ஏணி போட்டு ஏறும்போது எப்படி ஏணி போட்டிருப்போம் அதே மாதிரியான பாதை தான் நிறைய இருக்குது. அதனால ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனர்ஜியும் சீக்கிரமாகவே லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் வந்து அது பத்தவே இல்லை. போகிறவே இல்லை, பாதி தூரத்துலேயே எல்லாமே குடிச்சு காலி பண்ணிட்டோம். இன்னும் நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்கு. மலை ஏறது வழி ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் தூரம் ஒரு கடை வந்து கண்டிப்பா இருக்கு. அந்த கடைங்களில் வந்து தண்ணி அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் பிஸ்கெட்ஸ்னு எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் விலை வந்து எல்லாமே ரொம்ப டபுள் த ரேட் விற்கிறாங்க. ஒரு லிட்டர் தண்ணி கேன் வந்து கீழே 20 ரூபா விற்கிறாங்க இல்லையா, ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா விற்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கீழேருந்து இங்கே வசதி வண்டி வர்றதுக்கெல்லாம் எதுவுமே வசதி இல்லை. அதனால கீழேருந்து அவங்க ஆள் வச்சு தூக்கிட்டு வந்து தான் மேலே வச்சு கடை விற்கிறாங்க. ஸோ அதனால அதுக்கான காசு கரெக்டாக தான் இருக்குன்னு நானும் ஃபீல் பண்றேன். பட் இருந்தாலும் 1 லிட்டர் 50 ரூபாய். ஸோ அதனால உங்களால கேரி பண்ண முடியும்னா நிறைய தண்ணி கொண்டு வாங்க. ஆனா மலையறதே கஷ்டம், அதில் நம்ம வெயிட் வர தூக்கிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம இதெல்லாம் சமாளிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் எங்க அம்மாலாம் வந்து பர்வதமலைக்கு நானும் வரேன்னு சொன்னாங்க. நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் அங்கே போய் பார்க்குறோம், அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி உங்களை கூட்டிட்டு போறோம்னு விட்டுட்டு வந்துட்டோம். அதனால பெரியவங்கலாம் இங்க வர முடியுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ்னாலே வந்து சுத்தமா சமாளிக்க முடியல, நமக்கே கஷ்டம். அதனால பெரியவங்களாம் கண்டிப்பா இந்த பக்கம் வராதிங்க. சீதாவில் ரொம்ப முடியல. இப்போ எப்படி இருக்குன்னா கீழேயும் போக முடியாமல் மேலேயும் போக முடியாமல் அப்படி இருக்கு நிலைமை சீதாவுக்கு. எனக்கு எனர்ஜிலாம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீதாவில் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லை அந்த கடப்பாறை படி, அது இந்த இடம் தான் வந்துட்டோம். அது தெரிந்து பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த கடப்பாறை சொறி வச்சுருக்காங்க. அதை பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து அங்கே பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் அங்கே தெரிந்து பாருங்க, அது வழியாக வந்து மேலே போகணும். நம்ம பாருங்க ஃபோட்டோலாம் இல்லைங்க, இது சீரியஸாகவே இவ்வளோ எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அவ்வளோ இதுவாக நேராக 90 டிகிரி இருக்கும் போல லைட்டாக 90 ஏறுங்க.
போலாம் போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, அப்படியா பார்த்து பத்திரம். ஐயோ ருத்திக்கு வேற கூட்டு வரீங்களா? அம்மா சொன்னாங்க நேத்து கூட்டிட்டு வந்துருக்கலாம். இதே மாதிரிதான் அதுவும் இருக்கு. ஆமா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பக்கம் வந்து பர்வதமலையெல்லாம் யாரும் வந்துடாதீங்க. இந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, இப்ப முன்னாடி ஒருத்தர் போனாரு, அவரு பேக திறந்து ஜிப்பு பாக்குது உள்ள எதுவும் இல்லன்னு உடனே இந்த ஆம்சில கச்சிருச்சு. இந்த மலையில டாப்ரா இப்படி ஏறுது மலை, அந்த இடத்துல பண்ணிருச்சு. அது இந்த மாதிரி இடத்துல வந்து குரங்கு வந்து நம்மள வந்து பாருங்க, இந்த இடத்துல பண்ணுச்சு. அந்த அண்ணா கைய பட்ட விட்டு இருந்தாருனா கீழே தான் விழுந்திருப்பாரு. ஆமா ரொம்ப பயமா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து தூக்கிட்டு வராரு இவரு. இப்படியும் ஒரு வழியா வந்து வந்துட்டோம், அங்கதான் போக வேண்டி இருக்கு. ஏதோ ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வழியா தான் போனோம். பார்த்து பத்திரமா ஏறிவா. வானத்து பக்கத்துல வந்த மாதிரி இருக்குல்லா. சட்டவா இறங்கிவா. மேல வந்தா இந்த கோயில் தான் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து சோலார் லைட்டு அந்த சிஸ்டம். சீதா என்னான்னு தெரியல, பார்ப்போம் வாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரெண்டாவது பெரிய ஹைட்டான மலைக்கு வந்திருக்கோம். இல்லை இல்லை அது சொல்கிறேன், பருவத மலைன்றது வந்து ஹைட்டான மலையில் ரெண்டாவது மலை. ஆமாம் ஃபுல்லாக நம்மளை சுற்றி மலை தான். வந்தது ஒண்ணும் முடியல, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமா இது ஒண்ணும் அண்ணன் சொன்ன மாதிரி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அவ்வளவு ரொம்ப நிறைய கிலோமீட்டர்ஸ் மேகலாம் இருக்கு பத்தியா, அவங்க வீட்டுக்கிட்ட வந்திருக்கோம் நம்ம. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அது ஒண்ணும் இல்லங்க, இந்த இவ்வளவு பெரிய மலை ஏறி வர கேப்ல வேகம் கொஞ்சம் கலங்கிடுச்சு எல்லாமே. எப்படி தெரியுமா இருக்கு இந்த வியூ, ஃபிளைட் எல்லாம் போனா பாப்போம்ல அந்த மாதிரி இருப்பா வியூ. அப்பா ஒரு வழியா நம்ம வந்து சிவலிங்கத்தை வந்து பாத்துட்டு வந்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மேல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா சின்னதா ஒரு சிவலிங்கம் இருக்கு, அதுதான் வந்து மேல நல்லா அழகா இருந்துச்சு. ஆமா அழகா இருந்துச்சு. நெட்வொர்க் ஆனா
செம்மையா வந்து டயர்டா இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட வந்து எவ்வளவுனா 4250 அடி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா 4560 அவ்வளோ அடிக்கு மேல இருக்கோம் நம்ம, ஏறி வந்திருக்கோம் நம்ம. இப்போ வந்து மறுபடியும் கீழே தான் இறங்கணும். நாங்க வந்து 8:30 ஆரம்பிச்சோமா, 8:30 வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சோம் மேல ஏறதுக்கு. 2:30 தான் வந்து மேல வந்து நாங்க வந்து கொஞ்சம் உட்காந்து உட்காந்து வந்தோம். ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துட்டே இருப்போம் மொத்தமா. அதனால நீங்களும் வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா வந்துடலாம். சோ இவ்வளவு தூரம் எப்படி இப்ப கீழே இறங்க போறோம் நினைச்சாலும் பயமா இருக்கு எனக்கு. மேல வரும்போது ஆர்வமா வந்துட்டோம், கீழே இறங்கும் போது தான் வந்து எப்படி இறங்க போறோம்னு தெரியல. தண்ணியெல்லாம் இல்ல, உள்ள ஒரு குடத்துல வச்சு நாங்க கேட்டு போறோம்னா போதாது. வந்து இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல. நம்ம உடம்பு கஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தர் வந்து கட்சி வச்சிச்சு ஒரு குரங்கு, அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம வந்து வீடியோவில் வந்து நம்ம வீடு பருவதமலை பருவதமலை காமிப்போம்ல, நம்ம வீடு அது பின்னாடிதான் இருக்கு. ஆனா இங்க சரியா தெரியல, தெரியல. ஆமா பட்டே என்ன கீழே பாரு கொஞ்சம், நீ பாரு கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெரிய ஹைட்டு கூட பயமா இல்லை எங்களுக்கு. இப்போ இந்த குரங்கு கிட்ட தான் பெரிய பயமா இருக்கு. பருவதமலை வரவங்க பேக் பேக்ல எதுவுமே எடுத்து வராதிங்க, அப்படியே வெறும் கையோட வந்தாதான். இல்ல எடுத்து வரீங்கன்னா கடைங்கெல்லாம் இருக்கு, அங்க காசு குடுத்தீங்கன்னா வச்சுப்பாங்க பேக், வச்சுட்டு வந்துருங்க மேல ஏறும்போது. ஆமா இங்க மாட்டினீங்கன்னா அவ்வளவுதான், சின்ன மட்டும் வந்துடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் வந்த வழியா வந்து இறங்கி போக வேண்டியதுதான். இப்ப நம்ம இங்க பாருங்க, இவ்வளவு ஈஸியான படிக்கட்டு தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்ன போனா ஒண்ணு மண்டகண்ட ஓடி அவ்வளவுதான், மத்தபடி ரொம்ப சேஃப்டி. இங்க பாருங்க பாருங்க, அவ்வளவுதான் பாருங்க. மலை எந்த ஷேப்ல இருக்கு, இப்படி இருக்கு, அதே மாதிரி ஷேப்ல தான் அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா அப்படியே வயர்ல கலக்குது எனக்கு. ஆமா கட்டிக்கிற ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளான வழிதான் பாருங்க. நம்ம அங்க போனோம் பாத்தியாருங்க பட்டு, இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, நீ போ அங்க கீழே தான் போவோம். ரெண்டு பேரும் வேண்டிங்க இந்த மரம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தொட்டில் கட்டியிருக்காங்க. அதாவது குழந்தை இல்லை அப்படின்னா அந்த தொட்டில் கட்டினா நமக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால நாங்களும் வந்து ஐயோ நாங்க வந்து ஒரு சாமி மரத்துக்கிட்ட தூளி கட்டும் போது பாத்தீங்கன்னா பேக் கீழே வச்சுட்டு வந்தோம். இவ்வளவு நேரம் நாங்க எப்படியோ குரங்கு கிட்ட தப்பிச்சிட்டோம், ஆனா பேக் வச்சிருந்த போது பாத்தீங்கன்னா அந்த குரங்கு நம்ம பேகையே திறந்து அதுக்குள்ள இருந்த ஃப்ரூட்ஸ் நாங்க கொஞ்சம் எடுத்துட்டு போனோம். அது அதுக்கப்புறம் என் லிப்ஸ்டிக் மெயினா எடுத்துக்கிச்சுங்க. அப்புறம் அதுக்கிட்ட அந்த காப்பாத்தி பேக் கொண்டு வந்தோம், ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஸோ பருவதமலை வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது குரங்கு தான். நிறைய இருக்கு, நான் சொன்ன மாதிரி ஒரு அண்ணனை கடிச்சிருச்சு, அவங்க தலைமலை ஏறி உட்காந்து இறங்கவே இல்லாது. அந்த மாதிரி கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து வாங்க, குழந்தைங்களாம் கண்டிப்பா கூப்பிட்டு வராதிங்க. சாப்பாடுலாம் மூட்டை கட்டி எடுத்து போலீது, எதுவுமே சாப்பிடல. பேக்ல வந்து ஒரு ஆப்பிள், ஒரு ரெண்டு ஆரஞ்சு அதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தோம். மேல வந்து எல்லா இடத்தையும் சேஃபா எடுத்துட்டு வந்தோம். ஒரு குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு, பேக் திறந்து எல்லாமே எடுத்துச்சு, கீழே வச்சிருந்தோம் பேக். மிஞ்சி போனது வந்து ஒரு ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் தான் வந்துச்சு, ரெண்டு ஆரஞ்சு. ஆரஞ்சு அதான் சாத்துக்குடி, சாத்துக்குடி ரெண்டு சாப்பிட்டோம், இதான் உடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நாங்க வந்து இப்போ ஒரு 1.5 hours மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். மறுபடியும் இறங்கும்போது உங்ககிட்ட காமிச்ச போர் அடிக்க உங்களுக்கு ஏறின வழியே தான் மறுபடியும் இறங்கிட்டு இருக்கோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம கீழே போயிட்டு காலையில ஒரு இடத்துல சாப்பிட்டேன் பாத்தீங்களா, அங்க வந்து சாப்பாடு போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க மதியம் ஃபுல்லா சாப்பிடவே இல்லை, இப்போ டைம் வந்து 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு, 4:30 அது. கீழே போய் பார்க்கலாம், இவ்வளோ அங்கே சாப்பாடு போடுறாங்கன்னா சாப்பிடலாம். இல்லணும் குடிநீர்ழாய் வந்து ஒரு டேங்க் மாதிரி இருக்கு, அங்க வந்து மூஞ்சலாம் கழுவிட்டு நாங்க வந்து அப்படியே உட்காந்துட்டோம். அப்பதான் வந்து ஈவினிங்காவோ கீழே போக முடியும்.
நீங்க வரதா இருந்தா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெளிலே வாங்கிட்டு வந்துருங்க. இங்க வந்து வாட்டர் பாட்டில் எவ்வளவு தெரியுமா? ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் 50 ரூபாய். ஆனா நீங்க சொல்லலாம், பெரிய பெரிய மால் எல்லாம் போனா அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வந்து 100 ரூபாய் 150 ரூபாய் விற்கிறாங்க. அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான் சொல்றேன். இவங்க வந்து கீழே இருந்து ஒரு அவங்களே சம்மந்தம் எடுத்துட்டு போய் மேல கடை வச்சிருக்காங்க. நம்ம இவ்வளவு தூரம் நடக்கிறோம்ல, வழி ஃபுல்லா உங்களுக்கு கடை இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ஒன்ஸ் வந்து கடை இருக்கும். அதனால கீழே இருந்து அவங்க மேல எடுத்துட்டு போய் விற்கிறதுனால கொஞ்சம் வேலை அதிகம். பர்வதமலைக்கு வரதுனால எங்களுக்கு லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னே தெரியல. அப்படியே வந்துட்டோம். காலையில 7:30 மணிக்கு நாங்க இங்க சாப்பிட்டு போனோம். இப்ப வந்து நைட்டு 6:30 ஆகுது. கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்க ஏறி இறங்குறதுக்கு. இவ்வளவு நேரமா நாங்க சாப்பிடாமேதான் இருந்தோம். எல்லாருக்குமே வந்து காதடிப்பா ஆயிடுச்சு, மண்ட வலி வேற வந்துருச்சு. ஒரு வழியா அங்க போட்ட சாப்பாடு அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப தேவையான ஒண்ணா இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் எனக்கு புரிஞ்சுச்சு இந்த அன்னதானம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா உங்களால முடிஞ்சதை வந்து கண்டிப்பா டொனேட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சோ நைட் வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இருட்டிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லா எங்க கூட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். அண்ட் பர்வதமலை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குமே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்க வீட்டுல இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் கூட நீங்க பர்வதமலை போக நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா சாமியோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோம். நாங்களும் உங்களுக்காகவும் வேண்டியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் சீதா அண்ட் விவேக். டாடா.